एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देव महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विश्वेश्वरो गुरवे सर्वविद्यानां श्रीकृष्णमूर्तये नमः। ॐ वाग्मे मनसि प्रतिष्ठितं मनोमे वाचि प्रतिष्ठितं आविरामयेदि वेदस्य न आनिष्टः सुतमे मा प्रकाशीरनेन अदितेन होरात्रान् सन्ददां ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्ति। நம்ம கௌசிகி பிராமண உபநிஷத்தில் 41வது மந்திரத்திலேருந்து நேற்று பாஷ்யம் பார்த்துட்டு வந்தோம், அதாவது விவரம் விளக்கம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ 43ல் மொத்தம் 46 மந்திரம்தான். இந்த மூணு மந்திரத்துக்கினுடைய விளக்கத்தை பார்த்துட்டு அப்புறம் நேராக மந்திரத்துக்கு ஒரே இதாக பார்த்துடலாம். இப்போ யார் பாலாக்கி தன்னுடைய உபதேசத்தில் குறை இருக்குங்கிறத கண்டு அமைதியாகிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவர் மெய்ப்பொருளை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார். இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்ன காரணம் எட்டு பேர், எட்டு தத்துவங்கள், காரியம் எட்டு தத்துவங்கள், 16 தத்துவங்களுக்கும் வேறான, இந்த 16 தத்துவங்களுக்கும் ஆதாரமான கர்த்தாவுக்கு கர்த்தா, யார் செய்கிறானோ அவனை சேவிப்பவனை அறியணும்ங்கிறதான் இந்த உபநிஷத்தினுடைய மிக முக்கியமான சாரம். அதை எப்படி சொல்கிறாரு, அதை எப்படி வரிசைப்படுத்தி சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ வாரி பாலாக்கி, இவன் இந்த புருஷர்களுக்கெல்லாம் கர்த்தா. யார் இந்த புருஷ, எத்தனை 16 புருஷர்களை சொல்லியிருக்காங்க, அவங்கள நான் தியானம் பண்ணுவேன், அவங்களுடைய உட்பொருளை நான் தியானம் பண்ணுவேன்னு சொன்னதெல்லாம் அது வந்து ஆத்மா இல்லை, இது வந்து நிலை அலை நுரைன்னு சொல்கிற மாதிரி, அதாவது நிலை கடல், கடல் நீர், அலைங்கிறது அதில் ஏற்படக்கூடிய தரங்கம் அதாவது அலைகள், நுரைங்கிறது குமிழிகள் நீர்க்குமிழிகள், மூணும் ஒன்று தான். நீர்க்குமிழி அல்லினாலும் கையில் நீர் தான் வரும், அலை அல்லினாலும் நீங்கள் கையில் நீர் தான் வரும், நிலை அல்லினாலும் நீர் தான் வரும், மூணு தான், மூணும் ஒன்று தான். இது ஒரு பெரிய அதிசயத்துலேயும் அதிசயம், நானாக வியந்து போயிருக்கேன், அடியன் வியந்து போயிருக்கேன். என்னன்னா ஒரு கான்செப்டு, ஒரே கான்செப்டு, அதுவே டைரக்டர், அதுவே ஹீரோ, அதுவே வில்லன், அதுவே வில்லனை ஜெயிக்குது, வில்லனுக்கு ஒரு பாடத்தை நடத்துது, அதுவே கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுது, அதுவே கன்க்ளூஷனுக்கு வருது, அதுவே ட்ராமா, அதுவே ஸ்டேஜு, அதுவே நடிகர்கள், அதுவே டைரக்டர், அதுவே சீனு, அதுவே ஸ்டன் மாஸ்டர், எல்லாம் அதுவாக இருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இந்த 1-9 ஆக்கிறதுக்கு அது சங்கல்பம் மட்டும் செய்கிறது, சித்தானது சக்தியானது 9 ரூபங்களாக மாறி இந்த 9 டிபார்ட்மெண்ட்டை, மொத்தம் 10 டிபார்ட்மெண்ட்டு வச்சுங்களேன், ஒரு சினிமா எடுக்க 10 டிபார்ட்மெண்ட்டு முக்கியமான பிரமுக்கியமான டிபார்ட்மெண்ட்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டு சத்து, அசையாத சங்கல்பம் மட்டுமே செய்தது இந்த 1-9 ஆகி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணது, புரியுதா? அப்படி பார்த்தா யாரெல்லாம் நீ சொன்னையோ இந்த புருடர்கள் எல்லாம்
நாம் இருக்கும் அதாவது நாம் இருவரும் உபாசிப்பதாக நிரூபித்து விவாதம் செய்த புருஷர்கள் எல்லாம் இதுவரைக்கும் நாம் உபாசிக்கணும் நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் அவர்களுக்கெல்லாம் எவன் கர்த்தா யார் கர்த்தா எவன் ஸ்வரூபத்தை கொடுப்பான் ஸ்வரூபம் யார் தடஸ்தம் ஸ்வரூபம்னு ரெண்டு இருக்குது தடஸ்தம்னா உடம்பு தோன்றும் நிற்கும் மறையும் ஸ்வரூபம்னா ஒரிஜினல் தோன்றாது மறையாது ஆனால் இருப்பு புரியுதா தலை ஸ்வரூபம் தலையில் போட்டு ஹெல்மெட்டு தடஸ்தம் தடஸ்தம் கண்ணு ஸ்வரூபம் கண்ணாடி தடஸ்தம் கண்ணாடி மாறிக்கிட்டே இருக்கும் கண்ணு மாறுமானு கண்ணு மாறாது ஹெல்மெட் மாறிக்கிட்டே இருக்கும் ஹெல்மெட் தலை மாறாது காலில் செப்பல் மாறிக்கிட்டே இருக்கும் கையில் வாட்சி மாறிக்கிட்டே இருக்கும் கழுத்தில் செயின் மாறிக்கிட்டே இருக்கும் கழுத்து மாறாது எப்படி வேணாலும் உதாரணம் சொல்லலாம் சும்மா தானே வரும் அது என்ன விஷயம்னா அதான் ஸ்வரூபம் தடஸ்தம்னு பேர் அப்போ இவன் சொன்னதையெல்லாம் தடஸ்தத்தை தான் சொல்லியிருக்கான் சிதாபாசத்தையும் சித்தத்தையும் சொல்லியிருக்கான் சத்தை சொல்லலை அதை அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது சத்து அது தோன்றாது அது நுண்பொருள் இப்போ எல்லாருமே பிரம்மத்தை ஒத்துக்குவாங்க பிரம்மந்தான் ஜெகத்தாருன்னு ஒத்துக்க மாட்டான் பிரம்மத்தை பார்க்க கோயிலில் போய் பக்தி சிரத்தையோடு எல்லாம் பண்ணி எது சொன்னாலும் செய்ய தயாராக இருப்பான் போகிற வழியில் ஒரு மனுஷன் ஒருத்தர் ஏதோ ஒரு உங்கள்கிட்ட உதவி கேட்குறாரோ இல்லை லிஃப்ட்டு கேட்குறாரோ இல்லை வந்து ஏதோ ஏதோ ஒரு நான் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு அவர் எத்தனைக்கிறாரு அவர் போட்டுமேன்னு ஒரு பிரேக் அடிக்கிறதுல என்ன கெட்டுப்போகுது அது பண்ண மாட்டான் இது இது யார் அவன்தான் இவன் அவன்தான் இவன் நீ கர்ப்ப கிரகத்தில் யாரை பார்க்க போகிறியோ அவன்தான் நீ ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது குறுக்க வந்தான்ல அவனுக்காக வழிவிடாமல் அவனும் ஓவர் லுக் பண்ணிட்டு வந்தல அது அவன்தான் இங்கே ஓவர் லுக் பண்ணிட்டு வந்த அங்கே போய் காற்று கிடப்ப அதுவே தான் அதே கான்செப்ட் தான் பண்ணுது அதுவே தான் இதுவும் பண்ணுது இப்போ இவன் இன்னொருத்தவன் பின்னாடி வரான் அவன் வண்டியை நிறுத்தி அவங்கள கிராஸ் பண்ணி விட்டுட்டு போகிறான்னு வச்சுங்க இல்லை அவங்களே கிராஸ் பண்ணுறது வரைக்கும் வெயிட் பண்ணுறான் நீங்கள் போங்கன்னு சொல்கிறான்னு வச்சுங்க அவனும் அதே கோயிலுக்கு போகிறான் அவன் போகிற நேரம் பார்த்து கரெக்டாக ஸ்க்ரீன் திறக்குது எல்லாருக்குமே இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் இதுகளெல்லாம் இந்த புருஷ ஸ்வரூபங்களெல்லாம் கர்மம் எவனது சுரூபத்தின் விலாசம் ஏகதேசம் அவனன்றோ அவனைத்தானே ஓ பாலாக்கி அறியத்தக்கவன் என்றதால் உன்னால் உபாசியர்கள் என குறிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் உண்மையில் உபாசிக்கத்தக்கவர் அல்ல அவங்கெல்லாம் ஸ்தூலம் ஸ்தூலத்தையும் சூக்ஷ்மத்தையும் தான் நீ சொல்லிட்டு இருக்க காரணம் ஒன்று இருக்கு நீ ஸ்தூலத்தை சொல்லி சூக்ஷ்மத்தை சொன்ன அதுக்கு காரணம் ஒன்று இருக்கு காரண காரியத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு அதவெல்லாம் அறியக்கணும் இவர்களெல்லாம் எவரது அம்சபூதர்களோ அவரே உபாசிக்கத்தக்கவர் என்பது உபதேசத்தின் கருத்து ஆகவே நீர் அவ்வுண்மையை அறியீர் அறிய விரும்பின் யாம் சொன்ன சொல்வேம் என்பது அப்போ நீ மெய்ப்பொருளை அறியலப்பா முக்கிய பாயிண்ட்டை அடித்தார் ஓப்பன் பண்ணுறாரு நல்ல குருவுடைய சத்குருன்னா அங்கே வந்து யாரையும் பார்க்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி தலை போகிற விஷயமாக இருந்தாலும் சரி சத்குருவாக இருந்தாங்கன்னா சத்தியத்தை வெளிப்படுத்துவாங்க அது தன்னுடைய பெற்ற குழந்தையாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அரசனாக இருக்கட்டும் கடவுளாகவே இருக்கட்டும் சத்குருனா என்ன ஏன் சத்தில் நிற்கிறான் இப்போ நான் இன்றைக்கி ஒரு இதை எழுதுன டைரியில் அதை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அந்த ட்ராக்ல நான் பயணிக்கிறேன் அது இடையில வருது அப்படியே உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணேன் செகண்டில் ஃபார்வேர்ட் பண்ணினேன் அறிவால் உலகை வென்று அன்பால் வழி நடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்கும் என்ன ஆதாரம் உபநிஷத் என்ன ஆதாரம் உபநிஷத் செஞ்சு காட்டுறேன் செஞ்சு காட்டுறேன் சொல்லியே செஞ்சு காட்டுறேன் ஒரு பாயிண்டில் சிவபோகம் இருக்கு ஒரு பாயிண்டில் சர்வசித்தி இருக்கு ஒரு பாயிண்டில் உலகை வெல்லும் அறிவு இருக்கு இந்த மூணுமே அந்த சத்தில் இருக்கு
இந்த சித்தானது இப்போ இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய இதை சிரவணம் பண்ணக்கூடிய சித்தானது அந்த சத்தோட சிந்தித்து 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 தியானித்து 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 விசாரம் செய்து 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 அதுக்குள்ளே இரண்டரை கரையணும். அதுதான் அத்வைதம், அதுதான் பிரம்மனிஷ்டம். அந்த சூக்ஷ்மத்தை தான் நம்ம பிஎம்ஏ என்ன பண்ணியிருக்காங்க, கையில் எடுத்திருக்காங்க. நான் அன்றைக்கி நேற்று சொன்னேன், நேற்று முதல் நாளை சொன்னேன், அவங்கள ஏன் நம்ம விரும்ப நம்ம மனசு விரும்புது நம்மளை மீறின்னு கேட்டால், அவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் என்ன தெரியுமா, தெய்வீகமும் தேசியமும்னு அந்த பெரிய தத்துவத்தை கையில் எடுத்திருக்காங்க. யார் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் அவங்க கவலைப்படலை. நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள், எத்தனையோ கடினமான சட்டங்களை எல்லாம் போட்டுக்கிட்டே வராங்க, அவங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம்னு நினைக்கல, சத்தியத்தை வெளிப்படுத்துவோம் அப்படிங்கிற தன்மையிலேயே போயின்ட்டுருக்குது. இப்போ அவங்களும் எவ்வளோ நாள் இருப்பாங்க, நம்ம எவ்வளோ நாள் இருப்போம் அது கணக்கு இல்லை. ஆனால் ஒரு தத்துவம் வேலை செய்யுது, யார் நடத்துகிறா, அந்த பரம்பொருள் நடத்துறது. இந்த ஒன்றா இணைஞ்சிருக்கிறது ஒரே பூமி ஒரே. இப்போ வசுதெய்வ குடும்பங்கன்ட்டார் இருக்கு, வசுதெய்வ குடும்பங்கள் நம்மளுடைய பழைய ஃபார்முலா, அதை கையில் எடுக்கிறார். மற்ற நாடுகளை எல்லாம் வழி நடத்தக்கூடிய வல்லமையை இந்த இந்த நாடு முன்னெடுத்து செல்லுங்கிற ஒரு ஃபார்முலாவில் போயிட்டுருக்காரு. அவருடைய தொலைநோக்கு பார்வை ரொம்ப அபரிமிதமாக இருக்கு. யார் எப்படி வேணாலும் சிந்திக்கலாம், அது வேறு, அது அவங்கவுங்களுடைய ஒப்பீனியன், இது என்னுடைய பர்சனல் கருத்து சொல்கிறேன். அத்வைத்தம்னா அதுதான் அர்த்தம், அதுதான் அத்வைத்தம். இந்த மொத்த பூமியை ஒன்றா பார்க்கலான்னு சொல்கிறார். டிஃபிகல்ட்டி தான், எல்லாமே டிஃபிகல்ட். எல்லாத்தையும் ஒற்றுமைப்படுத்தால் நல்லது நடக்குமா தீங்கு நடக்குமா, ஒரே ஒரு பாயிண்ட் கேளுங்க. இன்டக்ரேட் பண்ணனா, ஒரு நேஷனை இன்டக்ரேட் பண்ணனா, ஒரு இன்டக்ரேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணனா, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? நல்லது தான் நடக்கும். ஆனால் நடத்த விடாமல் 1000 சக்திகள் வேலை செய்யலாம், அது ஜெயிக்காது. சத்தியமேவ ஜெயதே. அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த பாலாக்கிக்கு உண்மை தெரியல அப்படிங்கிறது இவர் கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சதுனால அவருக்கு உண்மையை உணர்த்தணுங்கிறது தான் அந்த சத்குருவனுடைய பேஸ், அடிப்படை, ஆதாரம். அடியன் ஜெயித்ததுக்கு அதுதான் மிக முக்கியமான காரணம். யாருக்கும் பயப்பட மாட்டேன், என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு இருக்கேன், என்ன வேணாலும் நடக்கட்டும்மே. ஏன் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும், சொல்லியே தீரணும். சொல்ல வேண்டிய நேரத்தில் உண்மையை சொல்லாமல் இருந்தாலும் அது மகா பாவம், பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்தாலும் மகாப்பாவும். அப்போ அங்கே என்ன ஆகுறது, மற்ற சக்திகள்லாம் பின்வாங்கும். ஒரு செகண்ட் சத்தியத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாதுங்க, சத்துக்கு முன்னாடி யாருமே நிற்க முடியாது. நீ வேணால் செஞ்சு பாருங்கள், அப்படியே செஞ்சு பார்த்துருக்கேன். மகாத்மா காந்தி தான் அதுக்கு நமக்கு மாடல், சொல்ல மாட்டாங்க அப்படியே சொல்கிறேன். சத்தியம் அகிம்சை அவர் எப்படி கையில் எடுத்தார், அதே ஃபார்முலா தான் நம்ம ஃபார்முலா. இந்த நாட்டுடைய மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது, இறைவனை நம்பியிருக்கா இல்லையா? எந்த நாட்டில் இந்த மாதிரி இறை பக்தி எந்த நாட்டிலையும் கிடையாது. இந்த நாட்டில் தான் இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் இறைவனை நம்ம கல்லுலையும் மண்ணுலையும் மரத்துலேயும் செடியிலையும் கொடியிலையும் பார்க்குறோம். வேறு எந்த நாட்டில் இருக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். அது பிடிக்காதவங்க விரோதமாக போகிறாங்க, அது அவங்க விருப்பம். நம்ம ஒன்று வேறு ஒரு நாட்டில் போய் நம்மளுடைய கருத்தை போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணலையே. காலங்காலமாக நம்ம நாட்டு கல்ச்சர், ஏன் எங்கள் கல்ச்சரை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், எங்கள் கல்ச்சரை நாங்கள் கொண்டாடிக்கிறோம், அதில் என்ன தப்பு இருக்கு, யோசனை பண்ணி பாருங்க. அதனால் அத்வைதத்தை அவர் சொல்லியே காமிக்கிறார். என்ன சொல்லி காமிக்கிறாரு, நீங்கள் வந்து உனக்கு இப்போ நீ இது வரைக்கும் சொல்லி கொடுத்த 16 தத்துவங்களும் காரணம் இல்லைப்பா, அது மெய்ப்பொருள் இல்லைப்பா, அது சொரூபம் இல்லைப்பா, எல்லாம் ஸ்தூலத்துலேயும் சூக்மத்துலேயும் தான் நிற்கிற, இன்னும் நீ உள்ளே பயணம் செய்யணும், சிரவணத்துலேயும் மனநத்துலேயும் நின்றுட்டுருக்கான் அவன், இன்னும் நிதித்தியாசனம் பண்ணி அனுபூத்தி அடையலை. அனுபூத்தி அடைஞ்சால் நான் வந்து சொல்லித்தரேனே சொல்ல மாட்டேன். அதை இங்கே கரெக்டாக உபதேசிக்கிறார். எப்படி உபதேசிக்கிறாரு, உண்மையில் உண்மையில் உபாசிக்கத்தக்கவர் என்பது உபதேசத்தின் கருத்து. நீர் புருஷர்கள் என்று உபாசித்த மூர்த்திகளெல்லாம் உபாதி விஷயத்தில் அடங்கியது அன்றி எல்லாம் உபாதி தான். ஆகவே நீர் அவ்வுண்மையை அறியீர், நீங்கள் அனுபூத்தி அடையலை,
அறிய விரும்புன்னு யாம் சொல்வேன் அப்படின்னு அதை விரும்பு அறிய விரும்புனீங்கன்னா நான் சொல்லித்தரேன்னு சொல்கிறார். ரொம்ப அந்த கல்ச்சர் அந்த பண்பாடு குறையில அவர் குருவாக வந்தவர் நமக்கு நல்லது செய்யணும் ஒரு விதத்தில் அவர் என்ன செஞ்சாலும் நமக்கு நன்மை தான். குரு கிரகம் எல்லாப்பையுமே கோச்சிக்கிட்டாலும் நல்லது தான் பண்ணும். அப்படி இருக்கும்போது நாம் அவங்கள எதிர்த்து பேசுகிறதே எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் தப்புனா தப்புன்னு தானே சொல்லி அது குருவாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் கடவுளாக இருக்கட்டும் அப்புறம் என்ன இடையில வேறையெல்லாம் யார்? அதனால தான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்னான். கடவுள் தெரிஞ்சு தான் சொன்னான். நம்ம சொல்லுவோமா? நீங்கள் சொல்லுவீங்களா? இங்கே வலியுறுத்துற எவ்வளோ டீசெண்டாக சொல்கிறார். நீங்கள் விரும்புனா நான் மெய்ப்பொருளை சொல்கிறேன்னு சொல்கிறார். நீர் புருஷர்கள் என்று உபாசித்த மூர்த்திகளெல்லாம் உபாதி விஷயத்தில் அடங்கியதே அன்றி நிருபாதிக சொரூபமல்ல என்பது இதெல்லாம் உபாதிகள் தான், சொரூபம் அல்லங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இனி பாலாகிக்கு உள்ள வித்யா மதம் தொலைந்த பிறகு நிகழ்ந்த சம்பவத்தை குறிக்கிறார். அந்த மதம் போயிடுச்சு, மௌனமாயிட்டார்னாலே முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட இனிமேல் அவரை பற்றி எந்த ஒரு வார்த்தையும் தப்பாக பேசக்கூடாது. என்ன பண்ணணும்? இப்போ இவர் தன்னுடைய கருத்தை தன்னுடைய மெய்ப்பொருளை தனக்குக்கிட்ட தான் அறிஞ்சு வச்சுருக்கதை இவர் சொல்லித்தர போகிறார் இப்போ. அதன்மேல் பாலாக்கி என்பவர் சமைத்தை கையிலேருந்து உன்னிடம் உபநயனம் பெறுவேன் என்று அஜாசசத்துவிடம் சொன்னார். சமைத் பாணி எடுத்துக்கிட்டார். பாணினா என்னது? கையு. சமைத்துனா என்னது? சமைத்து அரசங்குச்சி ஆலங்குச்சி இந்த அதெல்லாம் நெருப்பில் போட்டால் வெண்புகை வரும், சவுக்கு போட்டால் கருப்பு கருப்புப்பான், மூங்கில் போட்டால் வேறு எதை போட்டாலும் கருப்புப்பான். எதெல்லாம் பால் வடியுது இல்லை, வேப்ப மரம் போடக்கூடாது. ஆலம் அரசு புரசு பலா கொய்யா மா இதெல்லாம் நீங்கள் சமைத்துவாக போய் யூஸ் பண்ணலாம். எனக்கு உபநயனம் பண்ணி கொடு, தீட்சை கொடுங்கன்னு கேட்குறாரு. எனக்கு தீட்சை கொடுங்க, என்னை சிஷியனாக ஏற்றுங்கன்னு அர்த்தம். சமைப்பானினாலே நான் சிஷியன் ஆகிறேன்ட்டு. சமைத்தை ஏந்தி ஏந்தி என்றது சீடனாய் வருபவன் அனுஷ்டிக்க வேண்டிய முறையை குறித்தது. இவ்விதம் செய்த பரம உபதேசத்தினால் சர்வகர்த்தாவான ஆதி புருஷனை தெரிந்து கொள்ள வேண்டி தமக்கிருந்த வித்யா மதத்தை ஒழித்து வணக்கத்துடன் தம் வர்ணத்தை மறந்து தம்மிடம் அணுகிய பாலாக்கியை உண்மை அறிந்து வர்ணாசிரம தர்மங்களை வலுவர அனுஷ்டிப்பவனுக்கு அஜாதசத்ரு பரிகிரகித்த முறையை காட்டுகின்ற. அஜாதசத்ரு எப்படி உபதேசம் பண்ணார்? அவனை பார்த்து அஜாதசத்ரு சொன்னான், சத்ரியன் பிராமணனுக்கு உபநயம் செய்விப்பதென்றா அது பிரதிலோமனை போலாகும் அல்லவா? பிரதிலோமன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ். அப்பா வந்து பிராமணர், பொண்ணு வந்து வேறு காஸ்ட், சத்திரியனோ வைஷ்ணவம் வேறு ஏதோ காஸ்ட்டு. அது மாதிரி வந்தால் கல்ச்சர் மாறும், சிஸ்டம் மாறும், எல்லாம் மாறும்ல. அந்த மாதிரி மாற்றம் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் உனக்கு குருவாக இருந்து உபதேசிக்கலை, உங்களுக்கு மெய்ப்பொருளை தெரிவிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சமைப்பாணி வேண்டாம், தீட்சை வேண்டாம், அப்படியே நான் சொல்கிறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. வித்யாமயமான அம்சத்தில் ஆச்சாரியன் தகப்பன் ஸ்தானத்திலும் உள்ளவனும் அவ்வித்தை தாய் ஸ்தானத்திலும் உள்ளது. குரு வந்து அப்பா பற்றி அவர் கொடுக்குற வித்தை வந்து தாய் தாய் தந்தை தாய் அந்த மாதிரி. அச்சா அப்படியே நான் இதை நான் சொல்லிக் கொடுக்குறேன், தீட்சைலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். இங்கேனா உபதேசத்தை விரும்பிய அணுகிய சீடருக்கு உபநயனம் செய்ய மாட்டோம் என்று மறுத்து ஓதினமையால் சீடன் துயர முறா வண்ணம் அவ் அவ் ஜாத்த
அவு அஜாதசத்ருவின் மேல் நடவடிக்கைகளை குறிக்கின்றார். அந்த அந்த அஜாதசத்ருங்கிறதுக்கு அவ் அஜாதசத்ருன்னு போட்டிருக்காங்க. வாரும் உமக்கு நான் விஞ்ஞாபம் செய்வேன், விஞ்ஞாபம் தெரிவிக்கிறேன், உபதேசம் சொல்லலை. சிஷ்யனாக இருந்தால் உபதேசம், விஞ்ஞாபனா ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். ஆனால் குருவாக இருந்து இன்ஃபர்மேஷனாக சொல்ல மாட்டாங்க. உபதேசம் உபதேசம்தான், சத்தியம் சத்தியம்தான், எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் தான். அதனால் குருவாக நான் இருக்கலை, ஆனால் குருஸ்தானம்தான் அது, ஆனால் குருவாக இல்லை சொல்கிறார், அவரே சொல்கிறார். வாரமுக்கு நான் விஞ்ஞாபம் செய்வேன் என்று கையில் அவரை பிடித்து கொண்டு நான் கையை பிடிச்சி அழைச்சின்னு போகிறான். விஞ்ஞாபம் என்பது விஞ்ஞாபன் என்பது கீழ்ப்பட்டவர் மேற்பட்டவரிடத்தில் விஷயங்களை தெரிவித்துக் கொள்வது. நான் அங்ஞனம் செய்வேன் என்று சொல்லி அவரை வாருமென அழைத்து அநேக பாவமாய் ஸ்நேக பாவமாய் கையால் பிடித்து அவருக்கு உண்மை உபதேசிக்க வேண்டி வேறிடம் அழைத்துச் சென்றான் என்பது கருத்து. அவர்கள் தூங்கிக் கொண்டு பாடம் இப்போ தான் நடத்தப்படுறார், அழைச்சிட்டு போகிறார் கையை பிடிச்சி அழைச்சிட்டு. உங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிங்கன்னு சொல்கிறேன். என்ன உதாரணம்? ஒரு இடத்துல ஒருத்தன் தூங்கிட்டுருக்கான், அவனை பேரை சொல்லி கூப்பிட்றாரு, அவன் ஏந்துக்கலை. அப்புறம் ஒரு குச்சை வச்சு தட்டி எழுப்புறாரு, ஏந்துக்கிறான். அப்போ ஏன் இவன் தூங்கினான், தூங்கும்போது இந்த சித்து எங்கே போயிருந்துச்சு, எங்கே ரெஸ்ட் எடுத்துச்சு, எப்போ இது திரும்பி வந்துச்சு, அது போல தான் நம்ம ஆத்மா அப்படிங்கிறத சொல்ல போகிறான். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு புருஷனிடம் வந்தார்கள். அவனை அஜாதசத்ரு கூவினான், ஓ பெரியவனே, வெண்மையுடையவனே, சோமராஜாவே. பெரியவனே என்பது முதல் மூன்று சொற்களில் பிராணனை குறிப்பன. பெரியவன் சரீரத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் நடாத்தும் வலிமை உள்ளவன். வெண்மையுடையவன் வெண்ணிறம் பூண்ட நீரை தனக்கு விடமாக உடைத்தானது. சோமராஜா சோமன் என்ற சந்திரகலா சொரூபமாயுள்ளது. இதனால் பிராணோபாஸ்தி செய்யும் இவ்வரசன் மேற்கண்ட பிராணனை உபாதியாய் பெற்ற இது ஃபுல்லாக பிராணோபாசனாங்கிறதுனால அதுக்கு உள்விளக்கம்னா சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அது உடனே ஏன்னா நம்ம உபாசனை பண்ண போகிறதில்லை. அதன் மேற்சம்பவத்தை குறிக்கின்றார். அவன் அப்படியே தூங்கினான். அவனே சிறு தறி முதல்ல பேர் சொல்லி கூப்பிட்றான், சோமராஜா வெந்நீரை ஆடை உடுத்தியவனே, இப்படிலாம் கூப்பிட்றான், ஏந்துக்கலை. அவன் அப்படியே தூங்கினான். அவனை சிறு தடியை கொம்பால் தட்டினான். அதன் பிறகே அவன் எழுந்தான். அவன் முற்குறித்த புருஷன், அப்படியே முன் எவ்விதம் தூங்கினான் அவ்விதமே தூங்கினான். அரசன் விழித்த சங்கதியை அறியாது நித்திரை செய்தான். வந்து ஒரு எழுப்புறாருங்கிறது தெரியாமல் தூங்கிட்டு இருந்தான். தடிக்கொம்பால் அரசர் அங்கே அந்தஸ்துக்கு கையில் கொண்டு வந்த கையில் ராஜாலாம் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்கள்ல, அதிகாரத்தை அது அதிகாரம், அது இன்ஸ்பெக்டர் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். ஆமாம், வாத்தியார் வச்சுருப்பார். யாருக்கெல்லாம் அதிகாரம் இறைவன் கொடுத்தது தண்டந்தான், முருகப்பெருமானே தண்டந்தானே, தண்டப்பாணி. ஏன் வேறு பனிஷ்மெண்ட்னா சிவியராக இருக்கும், முதல்ல தண்டம் போகும், அப்புறமா வேல் போகும், வேல் ஃபைனல். ஏன்னா போனால் வெற்றி அடைஞ்சு தான் வரும் திரும்பும், அதனால் கடினமான பெற்ற இது கிடையாது. பெரியோர் தூங்கினால் வரை எழுப்பக்கூடாதுன்னு நிஷேத வசம் இருப்பதால் அவனை எழுப்பையது தவறே. பெரியவங்க நம்மளை விட பெரியவங்க தூங்கினா எழுப்பக்கூடாது, நம்மளோட வயசில் கம்மியாக இருந்தால் எழுப்பிடலாம், தோஷம் இல்லை. பெரியவங்க என்ன தூங்காதவங்க தூங்குறாங்க, அதான் விஷயம். ஏன்னா பிரம்மத்தோடு கலந்துருக்காங்க, தூக்கத்தில் பிரம்மத்தோடு கலந்துருக்காங்க, அதனால் அவங்கள ஏற்படாது. இது சின்ன குழந்தைய பிரம்மத்தோடு கலந்து தானே இருக்குன்னா, அது பிரம்மத்தோடு கலந்துருந்தாலும் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கர்மா நிறையா இருக்குது, கர்மாவை முடிக்கிற வரைக்கும் தூங்கக்கூடாது, புரியுதா? அதுக்குன்னு ஓவர் கர்மாவை தலையில் போட்டுக்கிட்டு நான் தூங்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. 8 மணி நேரம் தான் கர்மா, இந்த அறிவு முதல்ல வரணும். வேகமாக ஓடிட்டுருக்கவங்களுக்கு இது புரியாது. ஒரு நான் 1 மணி நேரம் உக்காந்து ஏகாந்தமாக உக்காந்தா நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரியும். அதுதான் கரோனா பண்ணிச்சு, உலகத்துக்கே பண்ணிச்சு.
இதெல்லாம் சிந்திக்கிறான். கொஞ்சம் தெளிவாகிட்டான், கொஞ்சம் ஸ்பீடாக. ஏன்னா ரோட்டில் நின்று பாருங்களேன், எவன் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறான் அதுலேருந்தே தெரியும் அவன் மனநிலை எப்படி இருக்குது, என்ன வேகத்தில் இருக்கான், என்ன நோக்கத்தில் இருக்கான், தெளிவாக இருக்கானா, குழப்பமாக இருக்கானா, யாருக்கு மேன்மையான வாழ்க்கை வாழ்கிறா, யாருக்குமே மேன்மையான வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியலங்க. சொன்னால் வெக்க கேட்டு, மேன்மையான வாழ்க்கைனா என்னென்னு தெரியல. இந்த ஆடு மாடு என்ன செய்தோ அதெல்லாம் கரெக்டாக செய்கிறான், பணம் ஒன்றும் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு வச்சுக்கிறான், ஏன்னா சாகிற வரைக்கும் சாப்பிட்ணும், வேறு ஒன்றும் குறிக்கோள் இல்லை, சாகிற வரைக்கும் சாப்பிட்ணும். அந்த அவன் அரசனும் பெரியோன் அல்ல என்பது அவனை புருஷன் என சாமானியமாய் குறித்தலால் அறியப்படுவதால் என்க. இப்படி அங்கனமாயினும் நன்கு நித்திரை செய்பவனை எழுப்பக்கூடாது என்ற நிஷேதம் இவனை கட்டுப்படுத்தாது. ராஜா யார வேணாலும் எழுப்பலாம், பவர் கொடுத்த கட்டுப்படுத்தாது எனினும் அதுவும் குற்றமல்ல. மேலே பாலாக்கி அஜாதசத்ரு செய்த உபதேசத்தை காட்டுகின்றார். பாலாக்கிக்கு அஜாதசத்ரு என்ன உபதேசம் பண்ணார், இப்போ அழைச்சிட்டு போய் காமிச்சார், இப்போ கேள்வி கேட்க போகிறார். ஒரு முதல்ல எக்ஸ்பெரிமெண்டல், அப்புறமா தியரி கேட்குறாரு. அவனை பார்த்து அஜாதசத்ரு சொன்னான், பாலாக்கி எங்கே இந்த புருஷன் தூங்கினான் என்பது, எங்கே இவன் தூங்கினான், எங்கே இது இருந்தது, எங்கேருந்து வந்துச்சு, எழுப்பும்போது எங்கேருந்து வந்தான், எங்கே போனால் எங்கே தங்கியிருந்தா எங்கேருந்து வரான், எங்கே போனால் எங்கே தங்கியிருந்தா எங்கள் தூக்கத்தில் எங்கே போனால், தூக்கத்தில் எங்கே இருந்தான், தூக்கத்தை விட்டு எங்கேருந்து வரான், எங்கேருந்து வரானா, சிம்பிளாக ஒரே வார்த்தை என்னது, பிரம்மம். சத்துக்குள்ளே போனால் சத்துக்குள்ளே தங்கியிருந்தான், ஆ சத்துலேருந்தான் வெளியில் வரான். இப்போ இந்த யார் உள்ளே போனது கிளாரிட்டிக்காக சொல்ல, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க அடியேன்னு சொல்லிக்கிட்டே வரான். ஆரம்பத்தில் யார் உள்ளே போனால், சித்து உள்ளே போணுச்சு, சத்தோட ஆனந்தத்தை அனுபவிச்சது, சத்துலேருந்து கருமா வந்து தட்டி எடுக்கிறதுனால வெளியில் வருது. இப்போ ஸ்தூல உடம்பத்தில் சித்து இருந்துச்சா, இருந்துச்சு. சூக்ஷ்ம உடம்பில் சித்து இருந்துச்சா, கனவு காண்றப்பே நான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு. காரண உடம்பில் சித்து இருந்துச்சா, இதுதான் சூக்ஷ்மம், இதுதான் இந்த உபநிஷத்தினுடைய நுட்பம். சூழ உடம்பில் நீங்கள் கனவு விழிச்சிட்டீங்க, ஒருத்தன் கூப்பிட்டா தெரியும். தூக்கத்தில் நீங்கள் கனவு காண்டாலும் நீங்கள் தான் கனவு காண்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அதில் ஒரு ஹீரோ, நீங்கள் ஒரு பாட்டு இருப்பீங்க அதில், வேடிக்கை பார்க்குறவனாகவோ செயல்படுறவனாகவோ ஹீரோனாக ஹீரோவாகவோ வில்லனாகவோ யாரோ ஒருத்தவனும் இருப்பீங்க. டூயட் பாடுறவனாகவோ ஹீரோவனாகவோ ஹீரோயினியாக யாரோ ஒருத்தவா இருப்பீங்க, கண்டிப்பாக இருக்கீங்களா. அது என்ன உடம்பு, என்ன உடம்பு, அது சூக்ஷ்ம உடம்பு. அதுக்கப்புறம் எங்கே போகிறீங்க, காரண உடம்புல நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, இல்லைல்ல இருக்கீங்க, மறைஞ்சிருக்கீங்க, அதான் பாயிண்ட்டு. உங்களை நீங்கள் அறியலை, இருக்கீங்க மறைஞ்சிருக்கீங்க. இருக்கீங்கங்கிறது எப்படி தெரியணும், நல்லா தூங்குனேன்னு சொல்கிறீங்கல்ல, அது யார் சொல்கிறா, சித்து தான் சொல்லுது, நான் ஆனந்தமாக இருந்தேன், என்னை மறந்துருந்தேன். இப்போ ட்ரிப்புக்கு வரவங்க என்ன சொல்கிறாங்க, ரெண்டு நாள் நிம்மதியாக இருந்தோம், என்னை மறந்து இருந்தோம், உலகத்தையே மறந்து பிரம்மஸ்வரூபமாக பிரம்மானந்தத்தை அனுபவித்து சொல்கிறீங்களா இல்லையா. அதனாலேயே இந்த உங்களை வாழ்நாள் ஃபுல்லாக எல்லா கோவிலுக்கும் அழைச்சிட்டு போகலாமோன்னு தோணுது. இது ஒரு வழித்தோன்றலாக இருக்கட்டும்ங்கிறேன். இந்த அதில் நமக்கு அப்புறம் இன்னொரு சென்ட்ரல் ஒரு சிஷன் அதை அழைச்சிட்டு போவான். எப்படி இருந்தாலும் எஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் இந்த குரம்பேட்டில் இந்த சுவாமி மலையில், மத்திய சுவாமி மலைன்னு பேர், குமரங்குண்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா, இவ்வளோ நாள் சொல்லலை, இன்றைக்கி சொல்கிறேன், குமரங்குண்டத்துக்கு மத்திய சுவாமி மலைன்னு இன்னொரு பேர் இருக்குது. இந்த சுவாமி மலையில் இருக்கிற மாதிரி தான் அந்த ஆகமப்படி தான் இங்கே பூஜைலாம் நடக்குது, அப்படி தான் இங்கே அமைப்பும் அமைச்சிருக்கோம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நடுவில் இருப்பாங்க, இங்கே இருக்கிற எல்லா தேவதையும் இங்கே இருப்பாங்க, அது தெரிஞ்சுங்க. ஒரு ஞானப்பீடமாக கண்டிப்பாக விளங்கும், அதுக்கான முயற்சியை நாம் செய்வோம். இந்த நாட்டுக்கு இப்போ எல்லாருக்கும் ஆற்றல் இருக்குது, அறிவு இருக்குது, ஞானம் இல்லை, அறிவு ஆற்றலும் இருக்குது, ஞானம் இல்லை. அதனால தான் நாசிக்கை நான் மாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன தேவை இந்த நாட்டுக்குன்னா, ஞானம்தான் தேவை. மெய்ப்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவங்களுக்கு தேவை, வேறு ஒன்றும் செய்யணும். அறிவும் இருக்குது, ஆற்றலும் இருக்கு, ஞானம் இல்லை. இப்போ
அச்சத்து இருக்கா இல்லையா? அச்சத்து காரண உடம்புல, காரண உடம்புல இருக்கு, மறைஞ்சு இருக்கு, அறியாம இருக்கு. நான் தூங்குனேங்கிறத அறியுது, ஏன்னா அது கண் இல்லாம பார்க்கும், காது இல்லாம கேட்கும், அறியுங்கறிவு இல்லாம அறியும். அதனால அது என்ன பண்ணுது, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதா முக்கியம். ஏன்னா தன்னை மறக்குது அது. என்னது சத்துவ குணம் இல்லை, சொரூபத்தினுடைய குணம். சத்தோடையது, சத்தம் சித்தம் ஒன்று தானே, சத்தம் சித்தம் ஒன்று தானே. சத்தம் பிரித்து நம்ம பிரித்து சொல்கிறோம், ஏன்னா ஆத்மா நான் கர்த்தா நான் போக்தான்னு சொல்கிறீங்களே, ஆத்மா ஒன்றும் செய்யாது, ஆத்மா அசையாதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் யார் செய்கிற? பிம்பம் எப்படி செய்யும்? அதான் அந்த பறவைகள் அதை மறக்கக்கூடாது. இதில் ரொம்ப சூட்சமாக இது, அதனால தான் டே ஒன்லேருந்து ஒரே கருத்தை கரெக்டாக வலியுறுத்திக்கிட்டே வரும். நம்ம இது மிஸ்டேக்காக இருந்தால் ஏதாவது ஒரு உபநிஷத்தை என்ன பண்ணும், நம்மளை ஸ்டாப் பண்ணிடும். புரியுதா? அது சரியாக இருக்கிறதுனால தான் எல்லா உபநிஷத்தையும் நம்ம கடந்து போகிறோம். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? கிளாரிட்டி இருக்கிறதுனால தான் சத்தோடைய வேலை என்ன, சித்தோடைய வேலை என்ன, அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது. நிறையா இன்னும் நான் அது விசாரம் பண்ணும்போது, இன்னும் நம்ம விசாரமே பண்ணலை, எல்லாமே இன்ட்ரோ கிளாஸ் தான் போயின்ட்டுருக்கு. விசாரம் பண்ணக்கூடிய ஒரு சொரூபம் இருக்குது எனக்கு, அது பண்ணணும், எனக்கு விருப்பம் இருக்குது. ஆனால் இப்போ நேரம் இல்லை, இப்போ அது சந்தர்ப்பமும் இல்லை. சந்தர்ப்பத்தில் செய்கிறது தான் உன்னதம், உயர்வு, மேன்மை. அந்த பக்குவம் பெற்ற பிற்பாடு நீங்கள் அதை கொடுத்தா அது அமிர்தமாக இருக்கும். இப்போ கொடுத்தா அது என்னவாக இருக்குது, பாலாக இருக்குதுன்னா வாட்டராக இருக்குது. இப்போ இருக்கு, சித்து இருக்குது, சத்துக்குள்ளே இருக்கு, மறைஞ்சி இருக்கு, மயங்கி இருக்கு, ஒரு விதமாக சொல்லப்போனால் கரைஞ்சி இருக்கு. கரைஞ்சது ஒரு ஃபார்முக்கு வந்தால் தான் காரணம். ஏன்னா இந்த நான்காவது ஸ்டேட் இருக்குல்ல, காரணத்தில் அறியாத நிலைக்கு போயிடுது. ஏன்னா காரணத்துக்குள்ளே இருட்டு கம்ப்ளீட்டாக அறியாத நிலைக்கு போயிடுது. சித்துக்குள்ளே சித்து சத்துக்குள்ளே போனதுக்கப்புறம், பரம்பொருளோட போனதுக்கப்புறம் ஆனந்தத்தை அனுபூதி பண்ணுது, அது பேர் தான் அனுபூதி. ஃபோர்த்து ஸ்டேட் அது ஆக்சுவலாக. இது வரைக்கும் உள்ளே போய் ஒன்றும் அறியவே இல்லைன்னு சொல்கிறது காரண உடம்பு, நன்றாக தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன்னு சொல்கிறது துரியன், ஃபோர்த்து ஸ்டேட். புரியுதா? குழப்பம் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது. இதில் நிறைய பேர் குழம்பி நிற்கிறான். இதில் என்ன இருக்குது குழப்பம்? க்ளீனாக சொல்லி கொடுத்தா கரெக்டாக புரியும். இது புரியுதா இல்லையா? இது பாயிண்ட்டு. இப்போ இவன் ஏன் ஏந்துக்கிறான்? தரா தட்டி எழுப்புனா ஏந்துக்கிறான், இல்லை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் லைட் ஆஃப் ஆகிடும். இப்போ ஒரு செல்லு சார்ஜ் பண்ணுறீங்க, ஒரு லைட் எரியும், சார்ஜ் ஆனோடனே ஆஃப் ஆகிடும்ல, அது மாதிரி அந்த கனெக்ஷன் கட் ஆகிடுது. நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு 2 மணி நேரம் தூங்கினாலே போதுங்கிற ஒரு தகுதியை இறைவன் கொடுத்துட்டான்னு வச்சுங்க. சில பேருக்கு 2 மணி நேரம், 2, சில பேருக்கு 4, சில பேருக்கு 6, சில பேருக்கு 8, மேக்ஸிமம் 8 தான். அதுக்கு மேலே தூங்குறதுலாம் என்னது, நோயின்னு அர்த்தம், நோய் வியாதின்னு அர்த்தம். இது புரியுதில்ல? இப்போ அந்த கேள்வி தான் கேட்குறான். ஸ்தூல உடம்பில் விஸ்வனாக இருந்தான், சூக்ஷ்ம உடம்பில் தைஜசனாக மாறினான், காரண உடம்பில், காரண உடம்பில் பிராக்யனாக இருந்தான், மறைஞ்சிருந்தான். அந்த நான்காவது ஸ்டேஜின்னு சொல்லக்கூடிய துரிய நிலையில் அவன் வந்து துரியனாக இருக்கிறான். மூணாவது நிலையில், முதல் 2 நிலை நமக்கு க்ளீனாக தெரியுது, ஸ்தூலமும் சூக்ஷ்மமும். காரண உடம்புல தான் நம்ம அறியலை, மறந்துடுறோம், மறைஞ்சிடுறோம், அறிவு கருவிகள்லாம் போயிடுச்சு. அதனால் தாண்டி நான்காவது நிலையில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம ஆனந்தமாக இருக்கிறோன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? யார் ஆனந்தத்தை அனுபவிக்கிறா? சித்து. யார் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது? சத்து. ரெண்டு பேருக்கு ஆனந்தம், ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஆனந்தம் இல்லை. தன்னுடைய பொருள் தன்னோட சேர்ந்தால், எப்படி ஆண் பெண்ணு சேர்ந்தால், ரெண்டு பேருக்கும் தானே ஆனந்தம். அந்த மாதிரி புரியுதா? அதை தான் ஆரம்பத்துலேருந்து உங்களை கொண்டாந்து இறக்கி விட்டதுலேருந்து உங்களுடைய பயணம், நீங்கள் பிறந்து வளர்ந்து எத்தனை வயசுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் இறைவன் அடைகிறீங்களோ, தன்னுடைய பதியை அடைகிறீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் இன்பம், பேரானந்தம்,
அப்புறம் அவரை தொட்டுட்டு அவரோட இணைந்து சிவயோகம் சிவபோகம்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பரோபகாரத்துக்காக ஆயுள் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணலாம், சர்வீஸ் பண்ணலாம். அங்கே பதியை பார்க்குறீங்க, இங்கே பிள்ளைங்களை பார்க்குறீங்க. அப்போ இங்கே அம்பாள் ஸ்வரூபமாக ஆயிடுறீங்க. வெளியில் வந்தால் அம்பாள் ஸ்வரூபம், உள்ளே போனால் சுவாமி ஸ்வரூபம். வெளியில் வந்தால் நீங்கள் எந்த தத்துவத்தில் தொண்டு செய்கிறீங்க? ஒரு தாய் குழந்தைங்களுக்கு செய்கிற அளவுக்கு அப்போ தான் தொண்டு செய்ய முடியும், நான் தொண்டு செய்ய முடியாது. சுந்தரகிருஷ்ணன் இன்றைக்கி ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு, நீங்கள் கடமையை செய்ய பலன் எதிர்பாராமல் செய்ய சொல்கிறீங்களே ஜி. எந்த காரியமும் பலன் எதிர்பார்க்காம செய்யவே முடியல ஜி அப்படின்னு ஒரு கேள்வி. நல்ல கேள்வி தான், எல்லாருக்கும் உள்ள கேள்வி தான். இது தன் காரியம் நினச்சி பண்ணக்கூடாது, அவன் காரியம் அவன் செய்கிறான்னு நினச்சி பண்ணணும். 25 வருஷம் நீ சர்வீஸ் பண்ணுற, உனக்கு 1 பைசா கோயிலேருந்து கொடுக்க மாட்டோம். கோயிலும் விடுங்க, பொதுவாக தொண்டு செய்கிறா, உனக்கு 1 பைசா கொடுக்க மாட்டோம். நேரடியாக எதுவுமே கொடுக்க மாட்டோம், மறைமுகமாக ஆனந்தம் கொடுப்போம். ஓகேவா? வேலை செய்யறியா? டெய்லி 8 மணி நேரம் இல்லை, எப்போ வேணாலும் கூப்பிடுவேன், நைட்டு 2:30 கூட கூப்பிடுவேன். அப்போ பலனை எதிர்பார்த்து அங்கே இருப்போமா? இதுதான் யதார்த்தமான விஷயம். மறைமுகமாக என்ன கிடைக்கிது? ஆனந்தம் கிடைக்கிது. அதுக்கு விலையே கிடையாது. எந்த ஆனந்தம் யார்? அதுதான் சத்து. நம்மளை மறந்தா தூங்கிடுறோம், இல்லைன்னா தூங்குவோமா, இல்லைன்னா நம்ம அதை மறுப்போமா, ஆனந்தத்தை மறுப்போமா? யாராவது ஆனந்தத்தை மறுப்பாங்களா? உங்களை மறந்தால் நீங்கள் மறக்கலாம். புரியுதா இல்லையா? சரி, அதனால் இந்த கேள்வி கேட்கும்போது இதான் பதில். அது இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அவனை பார்த்து அஜாதசத்ரு சொன்னான், பாலாக்கி எங்கே இந்த புருஷன் துயிறான் என்பது, துயின்றான், தூங்கினான், தமிழ் துயின்றான், எங்கே இது இருந்தது, இந்த சித்து எங்கே இருந்தது? இதுனா எது? சித்து எங்கே இருந்து வந்தது? தூக்கத்தை முடித்து சார்ஜ் ஆனோடனே தானாக வரும். நீங்கள் அதை அனுபவிச்சுருக்கீங்களா? தூங்கிட்டே இருப்பீங்க, யாரும் உங்களை எழுப்ப வேண்டாம், ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு சார்ஜ் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக கண் நம்ம சித்து உள்ளேருந்து வெளியில் வரும். எங்கே? துரியத்துலேருந்து காரண உடம்புக்கு வந்து சூக்ஷ்ம உடம்புக்கு வந்து இப்போ கண்ணை நீங்கள் திறக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், கண் திறப்பீங்க. அது மாதிரி அனுபவம் இருக்கா இல்லையா? ஒழுங்காகவே தூங்குறது இல்லை. ஒருத்தவனும் ஒழுங்காக தூங்குறது என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? உங்களுக்கு அனுபவம் உண்டா? அது மாதிரி ரொம்ப நேரம் தூங்கினாலும் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் இந்த அனுபவம் வரும். ரெண்டும் உண்டு. அதாவது சார்ஜ் பண்ணிட்டீங்க, 80% சார்ஜில் இருக்கீங்க, சும்மா தான் இருக்கு, சண்டே தானே, ஒரு வேலையும் இல்லை, வெறும் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தூங்குங்க, அப்படி கொஞ்சம் நேரம் சொருன்னு உள்ளே போவான், சொருன்னு உள்ளே போயின்னா ஒரு 15 நிமிஷம் தூங்கியிருப்பீங்க, அப்புறம் சொருன்னு வெளியில் வரும். அதுவாகவே யாரும் எழுப்ப வேண்டாம். உண்டா? எப்போ 80%ல 60%க்கு மேலே உங்களுக்கு சார்ஜ் இருக்கீங்கன்னா இந்த அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு 20%ல நீங்கள் தூங்க உள்ளே போயிருக்கீங்கன்னு வச்சுங்க, உங்களை தட்டி எழுப்பினாலும் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்பீங்க. என்ன ஆகுது? அங்கே சார்ஜ் ஆகிட்டுருக்கு. கனெக்ஷன் யாரோட இருக்குது? பரம்பொருளோடு இருக்குது, சித்து சத்தோடு இருக்குது, சிவயோகம் சிவபோகம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணுறது பாவம். அப்போ போய் டிஸ்டர்ப் பண்ணுறது பாவம். ஒடிச்சு உங்களை பார்த்து பயந்துச்சு. புரியுதா? புரியுதா? இதெல்லாம் மந்திரத்தில் இல்லை, ஆனால் இதெல்லாம் மந்திரத்தில் மறைப்பொருளாக இருக்குது. இதை தான் அவங்க, இது வந்து அந்த பிரம்மஞானம் இருந்தால் தான் இவங்க சொல்கிறது. நீங்கள் படித்தா இதை அப்படியே படிச்சுட்டு போவீங்க, நான் படிச்சுட்டு அப்படி போக முடியல, நான் கூட வேகமாக தான் போகணும்னு நினைக்கிறேன். நேற்றே முடிக்கணும்னு நினச்சேன், முடியாது போல். இன்றைக்கி முடிக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி முடியாது போல் இருக்குது. ஏன்னா விசாரம் இருந்தால் அதை அவாய்ட் பண்ணிட்டு என்னால் போக முடியல. புரியுதா? அதனால் அந்த கேள்வி கேட்குறான், எங்கே இது இருந்தது, எங்கே இருந்து வந்தது, எங்கே யான் கூப்பிட்ட காலத்து எமக்கு எழாது முதல்ல எழுப்பலை, தட்டி எழுப்பலை. எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்காவன்? எவ்வளோ பர்சன்டேஜில் சார்ஜ் ஆகிருக்கு? 10-20% சார்ஜ் ஆகிட்டுருக்கு. போய் எழுப்புறான், கூப்பிட்றான், இல்லை ஆழத்துக்கு போயிட்டான்.
அப்புறம் தடியை வச்சு தட்டி அழுப்புறான். தட்டி அழுப்புனா பெயின், உடம்புல இருக்கிறதுனால பெயின் அவனுக்கு வலிக்குது, அதனால் ஏந்துக்கிறான். என்னடா யாரா என்னை எழுப்புறதே, எவன்டா அவன் அப்படின்னு கேட்குறான் ராஜா வச்சுங்க. இதான் சாக்குன்னு அப்படி தடியாக தட்டி தடியாக தட்டிய காலத்து எழுந்திராத இப்புருஷன் எவ்விடத்தே தூய்ந்தான், அப்போ எங்கே தூங்கினான் என்பதே இவன் சுழுத்தி அடைந்தான் என விவகாரம் எதனால் அமைந்தது? இது இத்தொழில் இச்சுருத்தி, சுருத்தினா தூக்கம், சுசுக்தியை தான் சுருத்தின்னு எழுதிருக்காங்க. யசும்பூர் அதான் எலும்பூர் மாற்றி வச்சுருக்காங்க. நிறையா இதெல்லாம் குழப்பம் இருக்கு. எங்கே இருந்தது? யாம் காணும் இப்பெரிய சரீரத்தின் கண் எப்புறத்துள்ளது? இது விழிப்பெண்ணும் அவஸ்தை. எங்கே இருந்து எவ்விடமிருந்து வந்தது இச்சரீரத்தை அடைந்தது? முன்னர் யாம் தடிகொண்டு தட்டும் வரை பிரேதம் போல் கிடந்த இந்த சரீரத்தில் எங்கோ வெளியே இருந்து வந்து உட்புகுந்தாற்போல் புருஷன் எழுந்தமை யால் எங்கே இருந்து வந்தான் என்ற கேள்வி அமைந்தது என்பது. இதெல்லாம் புரியுதுல்ல? புரியுதா இல்லையா? அதெல்லாம் இக்கேள்விக்கு பாலாகி ஏதும் விடையளிக்கவில்லை என்பதை காட்டுகின்றார். இந்த கேள்விக்கு மூணு கேள்விக்குமே பதில் சொல்லலை அவர். அப்போ அவருக்கு தெரியலங்கிறது அடுத்த ஸ்டெப்பு. அப்படி புரிஞ்சு புரிஞ்சு அவர் சொல்லிக் கொடுக்குறார். அதன் மேல் பாலாக்கி அறிந்தான் இல்லை, அதன் மேல் பாலாக்கி அறிந்தான் இல்லை, அதுக்கு மேலே பாலாக்கி தெரியல. அவர் கேள்விக்கு ஏதும் விடை பகர வகையற்றவனாக நின்றான் என்பது கருத்து. அதன் அஜாத சத்ரு அருளிய உபதேசம் அனுவதிக்கப்படுகின்றது. அனுவதிக்கப்படுகின்ற மீண்டும் சொல்லப்படுகிறது. அவர் சொன்ன உபதேசம் சொல்ல மீண்டும் சொல்லப்படுகிறது. இதோட 43வது மந்திரம் முடியுது. அது பாக்கியெல்லாம் சின்ன மந்திரம் தான். 43 தான் பெருசு. இப்போ 44. அவனை பார்த்து அஜாதசத்ரு உபதேசித்தான், எந்த விடத்திலேயே இதனை அடைந்து புருஷன் நித்திரை செய்தான், எங்கே இது இருந்தது, எதனிடமிருந்து வந்தது? அதே கேள்விதான். ஹிதங்கள் என்ற ஹிருதயத்தின் நாடிகள் ஹிருதயத்தினின்று புரீதத்தை தொட்டும் படர்கின்றன. அவை ஆயிரமாக பிரிக்கப்பட்டது நூலை போல அவ்வளவு சிறியன, சிவந்ததின் இரத்தத்தின் அம்சங்களாயிருந்தது என்கின்றன. இப்போ வந்து ஹிருதயம் தான் சென்ட்ரல் பாயிண்ட்டு. வேதம் ஃபுல்லாக சொல்கிறது நெஞ்சில் இருக்கக்கூடிய ஹிருதயம் தான். ஹிருதயம் அங்கே ஒரு குகை, அந்த குகையில் நீண்ட இருட்டு, இருட்டை தாண்டி ஒரு ஸ்பேஸு, ஸ்பேஸில் ஒரு ஜோதி. அந்த ஸ்பேஸில் ஏராளமான பகிரண்டம், வெளியில் இருக்கக்கூடிய எல்லா அண்ட சராச்சரங்களும் அந்த ஸ்பேஸில் இருக்குது. அதுதான் இருதய ஆகாசம்னு பேர். வெளியில் மகாகாசம், உள்ள கடாகாசம்னு பேர். நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஸ்பேஸ், நம்ம உடம்புக்குள்ளே நிறைய இடத்துல ஸ்பேஸ் இருக்குது. வயிற்றில் ஸ்பேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லப் பண்ணுறோம், ஆவுன்னு போட்டு அமுக்குறோம், கேப் விட மாட்டோம். அதில் நடுவில் வேறு இவர் செஞ்ச வேலைக்கு சாயந்தரம் வேறு, இது இருக்கா அது இருக்கா, போண்டா இருக்கா போண்டா, சப்ப இது இருக்கா, அது அது இல்லையா, ஒன்றும் என்ன கடை வச்சுருக்கா நீ, இப்படிலாம் இந்த வியாபாரம் எப்படி நடக்கும் அட்வைஸ் பண்ணுவான் அவனுக்கு சாப்பிட்ற ஐட்டத்தில். எத்தனை வெரைட்டி பண்ணி வச்சுருக்கான், ஏன் இவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. இது பண்ணுறியா அது, அந்த கடலில் அது பண்ணால், இந்த கடலில் இது பண்ண, நீ என்ன ஒன்றுமே பண்ண மாட்டிய. ஹிதங்கள் என்ற ஹிதங்கள் என்று பெயருடைய ஹிருதயத்தின் நாடிகள் ஹிருதயத்தினின் சரீரமெங்கும் வியாபிக்கும் இரத்தக்குடிகள், இரத்தக்குடிகள்னால் அந்த நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா, சிறைகள்னு சொல்லுவாங்க தமிழில், நரம்புகள், நாடி நரம்புகள் எல்லாத்துக்குள்ளேயும் படர்கின்றன. அப்பெயருடைய சிறு நாடியை தொட்டு பிடித்து படர்கின்றன. அவை என்றதால் அவைகள் சூக்ஷ்மங்கள் என குறிக்கப்பட்டதாக கொள்ள வேண்டும். சிவந்தது நீ, அது ஹிந்தியில் நல்லா இருக்குது, சான்ஸ்கிரிட்டில் நல்லா இருக்குது, அதில் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிவந்தது என்பது இரத்தத்தின் பெயர். பெரும்பான்மையில் சிவந்ததாகையால் அம்சங்களால் இருக்கின்றன. ரத்த வஸ்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அம்பாளுக்கு ரத்த வஸ்திரம்னு சொல்லுவாங்க. ரத்தம்னா என்னது? ரத்தம்னா சிகப்புன்னு தான் அர்த்தம். ரத்தம்னா ரத்தம் இல்லை, நம்ம ரத்தங்கிறது சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருத வார்த்தை. அது ரத்தம்னா சிகப்புன்னு அர்த்தம்.
ரத்த வஸ்திரம்னா செந்நிறை ஆடையுடைய வர்ணம் அர்த்தம். ரத்த அங்கம் செந்நிறமா உடைய சிவப்பா இருக்காங்க மேனிய உடையவள்னு அர்த்தம் அம்பாள். நம்ம ரத்தம்னா என்ன பண்றோம், நம்ம பார்த்த ஒரே சிகப்பு ரத்தம்தான். ஏன் செம்பருத்தி சொல்லக்கூடாது, வேற சிகப்புகள் எல்லாம் என்னென்ன இருக்கு ஒன்றுமே ஞாபகம் வர மாட்டேதில்ல. சிகப்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கப்பா. என்னப்பா அது சொல்ல மாட்டேங்குது ஆறு அண்ணா, இங்கிலீஷில் குங்குமம் சொல்ல வேண்டியதானப்பா. குங்குமம் தான் பல கலரில் வைக்கிறீங்களேன்னு சொல்கிறீங்களே, குங்குமம் சொல்லலாமே. குங்கும தத்துவமே அதான், அம்பாளுடைய பிரதிமா தான் குங்குமம், சுவாமியினுடைய பிரதிமா தான் விபூதி, சுக்லம் ஸ்ரோணித்தந்தான் வெள்ள சிகப்பு. நம்ம நம்ம கல்ச்சர் பற்றிலாம் எவ்வளோ விஷயம் பேசலாம் தெரியுமா, எவ்வளோ சயின்டிஃபிக்காக வச்சுருக்கான்னு தெரியுமா, எவ்வளோ அர்த்தமுள்ளதாக வச்சுருக்கான் தெரியுமா. இதில் பிறந்ததே பெரிய பெருமைக்குரிய விஷயம், நல்லா புரிஞ்சுங்க. இந்த கல்ச்சரில் நம்ம பிறந்ததே பெரிய விஷயம், எந்த நாட்டிலையும் இந்த கல்ச்சர் கிடையாது. கல்ச்சர் அறிவு இருந்தால் தான் நம்ம நல்லா வாழ முடியும். அது வந்து நீ வாவான்லாம் யாரையும் சொல்லலை, நீங்கள் வாங்க வாங்கலாம் யாரும் சொல்லலை. இட்ஸ் நாட் ஏ ரிலிஜன், இட்ஸ் ஏ வே ஆஃப் லைஃப்னு ஏற்கனவே பல மகான்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ வந்தால் நல்லது, வராட்டி ரொம்ப நல்லது. வந்தால் உனக்கு நல்லது, வராட்டி இந்த மதத்துக்கு நல்லது, இந்த இந்து சனாதன தர்மத்துக்கு நல்லது. சும்மா சாதாரண தர்மம் இல்லை, எத்தனை மகான்கள் உற்பத்தி ஆயிருக்காங்க. மகாத்மா காந்தி ஒன்று போதுமே, நான் சனாதனத்தை அனுபாலன் செய்கிறேன், அவன்லாம் முட்டாளா, கோவில் கட்டியிருக்கவன்லாம் முட்டாளா. மற்ற சொல் இப்போ என்னாச்சு, எவ்வளவு விதமான ரத்தங்கள் அந்நாடி அந்நாடிகளில் உள்ளன. இப்போ நம்ம ரத்தத்தில் மூணு தானே சொல்கிறோம், மூணுத்தில் ரெண்டு சொல்கிறோமா, சிகப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் சொல்கிறோம்ல. நம்ம ரிஷிகள் அஞ்சு ஆறு கலர் சொல்கிறாங்க. அந்த சூரியனில் உள்ள கலரை நீரில் சொல்கிறாங்க, உடம்பில் சொல்கிறாங்க, ரத்தத்தில் சொல்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் நுட்பமாக ஆராய்ஞ்சால் ஆமாம்பா, நமக்கு டைம் இல்லை, அவன் ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகுது, எல்லாம் மெட்டீரியலை தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆக போகிறது, மெட்டீரியலை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கர்ச்சிப்பு, இந்த கர்ச்சிப்பில் பஞ்சு இருக்குது, நீ நூல் இருக்குது, இணைஞ்சிருக்காங்க, இது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறது. இதுக்கு ஆத்மாவாக ஒரு பொருள் இருக்கு, இதுக்கு ஆத்மா என்ன, இது ஜடம்னு நீங்கள் சொல்லக்கூடாது. யூசேஜ், இந்த கைக்கூட்ட செய்யக்கூடிய வேலையை யாரும் செய்ய முடியாது. அங்கே அதை நம்ம பார்க்குறோம், அதுதான் கல்லையும் மண்ணையும் கடவுளாக பார்க்குறோம். எறும்புக்கு கோயில் கட்டி வச்சுருக்கோம் ஏன் நம்ம, எறும்பூர் திருவெரும்பூர்னு பேர் அப்படி சொன்னால் தான் தெரியும். அப்போ எல்லாத்துலையும் என்ன பார்க்குறோம், கடவுளை பார்க்குறோம். என்ன ஈசா வாசம் இதம் சரும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒருத்தன் தயா இருக்கான், அவனுக்குள்ள தயா நம்மளாம் இருக்கோம். ஏன் அடிச்சுக்கணும், ஏன் அடிச்சுக்கணும். எவ்வளவு விதமான ரத்தங்கள் அந்நாடிகளில் உள்ளன என்பன, இது மாதிரிலாம் பேச முடியுமா, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். மற்ற கதையெல்லாம் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம், தூங்குனது எழுப்புனது கூட அனுபவம் இருக்குது, ரத்தத்தில் இத்தனை கலர் இருக்குது, வெள்ளை அணுக்கள் இருக்குது, சிகப்பு அணுக்கள் இருக்குதுன்னா. இந்த புக்கமே, இந்த புத்தகமே 1901 எழுதின புத்தகம், இப்போ நாளைக்கு ஒரு புத்தகம் எடுத்துகிட்டு வர பாருங்கள், 1902 எழுதியிருக்காங்க, இவரே தான் எழுதியிருக்காரு. எப்போ நம்ம வெள்ளை அணுக்கள் சிகப்பணுக்கள்லாம் எப்போ படித்தோம், இந்த 50 வருஷத்துக்குள்ளே தான் படிச்சிருப்போம். இந்த புத்தகம் எப்போ எழுதினது, இதுக்கு கால நேரம் உண்டா. இந்த புத்தகம் வந்து காப்பி, ஒரிஜினல் சொல்லுங்கள், மெய்ப்பொருள் சொல்லுங்கள். என்னையாது அதெல்லாம் இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கணுமா, அதனால தான் இதையும் சொல்கிறது இல்லை, புரியுதா. இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் கேட்குறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க. வந்தால் நல்லது, வராட்டி ரொம்ப நல்லது, வந்தால் உனக்கு நல்லது, வராட்டி இந்த மதத்துக்கு நல்லது. யார் இதை மறுக்கிறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், யார் இந்த மதத்தை மறுக்கிறாங்கன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். வெறுப்பு, கருப்பு, மஞ்சள் நிறம், சிவப்பு என்பதென என்பன அங்கே அப்பொழுது இருக்கும் என்பது. வெளுப்பு என்பது கபம், அதெல்லாம் ஆழமாக போகுது, ஆயுர்வேதாலாம் போகுது. இவர் போயிருக்காரு, மந்திரத்தில் அதெல்லாம் இல்லை, ஆனால் உட்பொருளை
இவர் எழுதியிருக்கார். வெளுப்பென்பது கபம் சளி, கருப்பென்பது வாத்தம் காற்று, மஞ்சள் நிறம் என்பது பித்தம் சிவப்பு, சிவப்பு என்பது உதிரத்தின் சொரூபம், இரத்தம் என்ற ஒரே தாது. ரெண்டு தான் சொன்னாங்க, இப்போ எத்தனை நாலு சொல்லிட்டாரு. முத்தோஷங்கள் என்ற வாதபித்தங்களுடன் சேர்ந்து பல நிறங்கள் பெறும் என்பது இதன் கருத்து. அவைகளில் வாதங்களை வகிப்பவனை பித்தம் வகிப்பன பத்து, கபத்தை வகிப்பன பத்து, இரத்தத்தை வகிப்பன, இதெல்லாம் தேவையில்லை. என்ன இதெல்லாம் நம்ம என்ன ஆயுர்வேத மெடிசனாக படிக்க போகிறோம். சொப்பனாவஸ்தையில் இவருக்கு ஆன்மா சொப்பன அவசியில் இவருக்கு ஆன்மா நிற்கும் ஸ்தூல கோஷத்தில் அகங்காரத்தை விட்டொழித்து நித்திரை பெற்ற ஆத்மா புரித தொழில் இந்த மற்ற நாடிகளில் சஞ்சரித்து அவத்தையை பெறுகின்றது. வெளிப்புலன்களின் சம்பந்தமுடைய நாடிகள் சேர்ந்திருப்பதே அதற்கு ஜாக்கிர. அதை விடுங்க, நம்ம தூக்கத்தில் நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம், ஜாகிரதம்னா கண். நம்ம பூர்வ மத்தியில் இருக்கும்போது விழிப்பு நிலையில் இருக்கோம், கனவு காணும்போது கண்டத்துக்கு போகிறோம், தூக்கத்துக்கு போகும்போது ஹிருதயத்துக்கு போகிறோம். ஹிருதயத்துக்கு போகிறோம் எப்படி சொல்லியிருக்கோம், தூக்கத்தில் ஹிருதயத்தில் போகிறோம். அப்புறம் ஹிருதயத்தை தாண்டினது தான் என்னது சகஸ்ராரம். இந்த சகஸ்ராரம் தான் என்னது துரியம். நம்ம உடம்பு அமைப்பில் உங்களுக்கு புரியறதுக்காக நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் தாண்டி துரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, நான்காவது ஸ்டேஜ், அந்த நிலை தான் இறைநிலை. ஆச்சா, இதெல்லாம் அங்கே தான் நம்ம தூக்கத்தில் அங்கே தான் போகிறோம். இறைவன் எங்கே இருக்கான், எங்கும் இருக்கான். நம்ம உடம்புல எங்கே பிடிக்கலாம், ஹிருதயத்தில் பிடிக்கலாம், பூர்வமத்தியில் பிடிக்கலாம், சகசிராரத்தில் பிடிக்கலாம், உச்சந்தலையில் பிடிக்கலாம். இங்கனம் சொப்பனத்தின் ஸ்தானத்தை குறித்து சுளுத்தியின் ஸ்தானத்தையும் ஜாக்கிரத்தின் ஸ்தானத்தையும் நிரூபிக்கின்றார். எப்பொழுது தூங்கினான் அவன் ஒரு சொப்பனத்தையும் காண மாட்டான், தூங்கினான் கனவு காண மாட்டான், ஒழுங்காக தூங்கினான். அப்பொழுது இவனிடத்தில் பிராணன் ஒன்றே காணப்படும். பிராணன் மட்டும்தான், மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கும் 24 hours. காணப்படும். அப்பொழுது இதனை வாக்கு எல்லா சொற்களும் சேர்ந்து அடையும். அப்பொழுது இவனிடத்தில் பிராணன் ஒன்றே காணப்படும். அப்பொழுது இதனை வாக்கு எல்லா சொற்களிடம் சேர்ந்து அடையும். எல்லாம் உள்ளே போயிடுது, இப்போ இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்பொழுது இதனை நேத்திரம் எல்லா பார்வைகளிடம் சேர்ந்து அடையும். கண்ணு தன்னுடைய வடிவங்களை எல்லாம் கூப்பிட்டு உள்ளே போகுது, பிராணனோட எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறது பிராணன். அப்பொழுது இதனை காது எல்லா சத்தங்களுடன் சேர்ந்து அடையும். ஏற்கனவே இந்த மந்திரம் பேசியிருக்கோம், எல்லா சவுண்டையும் கூப்பிட்டு உள்ளே போகுது. இதனை மனசு எல்லா தியானங்களுடனும் சேர்ந்தடையும். சிந்தனைகளோடு மனசு எல்லாம் தூக்கத்தில் போயிடும். அவன் எப்பொழுது விழிப்பான், வெளித்து கொண்டிருக்கிற அக்கினிடத்தில் எப்படி பொறிகள் வெளிப்படுகின்றனவோ. ஒரு தீப்பொறி கட்டையிலேருந்து விழிச்சிட்டானான், தீப்பொறி கட்டையிலேருந்து தீப்பொறிகள் எப்படி வெளியில் வரும், அது மாதிரி தூக்கத்திலேருந்து விழித்தவன் அவங்ககிட்டேருந்து எல்லா பொறிகளும் வந்து புலன்களுக்குள்ள சித்தத்திலேருந்து அகங்காரத்துக்கு வந்து புத்திக்கு வந்து மனசுக்கு வந்து புலன்களுக்கு வந்து பொறிகளுக்கு வந்து கோலகத்தில் வந்து ரெடி ஆகிடும். கண்ணை திறந்தானா பார்க்கும், உள்ளே போனால் கண்ணு திறந்துருந்தாலும் பார்க்காது, காது திறந்துருக்கும் கேட்காது, வாய் திறந்துருக்கும் பேசாது. புரியுதா? பிராணன்கள் தத்தம் ஸ்தானத்தை அடைந்தன. பிராணன்களிடத்தே தேவர்கள், பிராணன்களாக தேவர்கள் உற்பத்தி ஆகிறார்கள், தேவர்களால் உலகங்கள் உற்பத்தி ஆகின்றன. இதே வாக்கியம் முன்னொரு முறையில் வியாக்கியானம் செய்யப்படுவது அங்கே கண்டுகொள்க எழுதியிருக்கார். இனி பிரம்மஸ்வரூபமாக இல்லை இவனை அறிவது எப்படி என பாலாஜிக்கு நிகழும் சங்கையை, சங்கைனா சந்தேகம், சங்கான்னு சொல்லுவோம், சங்கா அப்படின்னு சொல்லுவோம், சங்கை. அந்த அவனுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கிளியர் பண்ணுறேன்னு அவனது சொரூபத்தை குறிக்கின்றார். இப்போ தூங்கினவனுடைய சொரூபத்தை குறிக்கின்றார். எப்படி ஒரு கத்தி கூட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது, கூட்டில்னா உரையில் தானே கத்தி வைக்கணும், சும்மா வச்சா இடுப்பை கிழித்து விட்டுறோம்.
அது மாதிரி உயிரானது உடம்பில் உள்ள சொருகி நிற்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி ஒரு கத்தி கூட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது? விஸ்வம்பரன் அதனிடத்தே அப்படியே இந்த ஆத்மா சரீரம் என்ற ஆத்மாவை லோமங்கள் முதல நகங்கள் வரை அனுப்பிரவேசித்தன. இந்த கத்தி உள்ளே அந்த கவர் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், லூஸாக இருந்தால் கீழே விழுந்துடும். அதனால் டைட்டாக தான் வைப்பாங்க கவரு, கவசம் மட்டும் தோலில் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். ஏன்னா அதுதான் கிழிக்க முடியாது, பேப்பரில் வச்சுருந்தா கிழிச்சிரும், துணியில் வச்சா கிழிச்சிரும், வேறு எந்த கவசம் வச்சாலும் கிழிச்சிரும். அதனால் தோலில் பண்ணி வைப்பாங்க, அது பூரணமாக டைட்டாக இருக்கும். அது மாதிரி இந்த சித்தானது இந்த உடம்பு ஃபுல்லாக அறிவாக உணர்வாக உணர்ச்சியாக இருக்கிறது. புரியுதா? இருப்பு உணர்வு உணர்ச்சி அலை நிலை நுரை, அலை நிலை நிலை அலை நுரை தெரியுது. எதுக்காக இதை சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுதா? எதுக்காக சொல்கிறோம்? சத்து சித்து சித்தாபாசம் ஆனந்தம் இல்லை, அப்படியே வளரி கொட்டக்கூடாது. சத்து சித்தானந்தம் பிரம்மஸ்வரூபம், சத்து சித்து சித்தாபாசம் நாம. சித்து சத்தோட சேர்ந்தால் ஆனந்தம், அதுதான் அஸ்தி பாத்தி பிரீத்தி. அஸ்தி இருப்பு சத்து, பாத்தி அச சைத்தன்யம் சித்து அசையும் விளங்கும், பிரீத்தி அன்பு கருணை ஆனந்தம் அதெல்லாம் பிரீத்தியில் வரும். அப்புறம் நாமம் ரூபம், ஒரு நாமத்தை ஒரு உருவம் இருக்கும் அது ரூபம், அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அது நாமம். உனக்கு ஒரு பேர் வச்சாங்களே, சில பேருக்கு அர்த்தமே இல்லாமல் பேர் வச்சுருவாங்க, கருப்பாக இருப்பான் என்ன மாதிரி வெள்ளைச்சாமின்னு வச்சுருப்பாங்க பேர், என்ன குலதெய்வம் கோயில், வெள்ளையாக இருப்பான் அவனுக்கு கருப்பு சாமின்னு வச்சுருப்பாங்க, உண்டா இல்லையா? சுவாமி பேர்லாம் வச்சா நல்லா விளங்கும், நல்லா புரிஞ்சு. நம்ம முன்னோர்கள் நீங்கள் காப்பி பண்ணாலே போதும், உங்கள் சிந்தனை உங்கள் எலி மூளையெல்லாம் விட்டுருங்க. முன்னோர்கள் பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க உங்களுக்கு தீங்கா சொல்லுவாங்க, அப்படின்னு தான் இதெல்லாம் ஏன் எழுதி வைக்கிறான். எதுக்கு இப்படி நம்ம உயிரை கொடுத்துக்க பேசின்னு இருக்கோம்? பெரியவங்க என்ன பண்ணி எல்லாருக்கும் இறைப்பெயரே வைங்க, அதுதான் விளங்கும். ஏன்னா எதை நீ சொல்கிறையோ அது உன்னுடைய ஆள் மனதில் உட்காந்துரும். ஆமாம், சயின்ஸு சயின்ஸ் சொன்னால் ஒத்துக்கிறீங்கல்ல, எதை நீ தொடங்க, வாட் யூ திங்க் யூ பிகம். அடிக்கடி பேச வேண்டிய எது பாவனா தத்து பவதி, எத்து பாவத்தி தத்து பாவத்தி. எதை நீங்கள் சிந்திக்கிறீங்களோ கருதுறீங்களோ உங்கள் பேரை சொல்லி சொல்லி என்ன ஆகிடும், அந்த அந்த சொரூபத்துக்கு போயிடுவீங்க. அதனால் அனாவாத்மாவாகிய என்னாச்சு, கத்தி மாதிரி இந்த ஆத்மாவானது உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்கு. விஸ்வபரன் என்பது நாராயணனுக்கும் அக்னிக்கும் பெயராதலால் உலகத்தில் நாராயணன் கலந்தாற்போலவும் விஷ்ணு எப்போ எங்கும் பரவி இருக்கார் இல்லையா, பரவுதல்னு தான் விஷ்ணுன்னு அர்த்தம். விஷ்ணுனா என்னது, எங்கேயும் பரவி இருக்கார். இந்த ஜகத்து ஃபுல்லாக யார் இருக்கா, விஷ்ணு பரவி இருத்தல் விஷ்ணு. அவரே சித்து சக்தி, அவர் தான் சித்து தானே அம்பாள், எல்லாம் கரெக்டாக வருதா? பக்தி யோகம் ஞான யோகம் ராஜயோகம் மூணும் தெரிஞ்சதுனால தான் இது உங்களுக்கு எளிமையாக புரியுது. இன்னும் மற்ற ரெண்டு யோகம் எனக்கு தெரியாமல் வெறும் ஞான யோகம் தெரிஞ்சால் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. அதனால தான் தெரியாமல் போனதே வேதாந்தம் சொல்கிறான் எல்லாரும். வேதாந்த சிம்பிள் கருத்து, நீ தான் கடவுள்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அதை புரிய வைக்கிறது தான் ஒரு கோடி புத்தகம், அப்பயும் ஒத்துக்க அப்பயும் புரியலை. ஏன், யாருக்கு புரியல? யாருக்கு பக்தி இல்லையோ, யாருக்கு ஸ்ரத்தை இல்லையோ, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். யாருக்கு பக்தி இல்லையோ, யாருக்கு ஸ்ரத்தை இல்லையோ, யாருக்கு அறிவு இல்லையோ, நம்ம தாரக மந்திரம். ஆமாங்க, அறிவால் தானேங்க உலகம் வெல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த திறமை ஆஸ்கார் அவார்ட்லாம் எதுக்கு தெரியுமில கிடச்சிது, நுண் அறிவுக்கு தான் கிடச்சிது. எம் எஸ் சுவாமிநாதனுக்கு உலகத்தில் உள்ள அவர் அடைஞ்ச பட்டங்கள் பதவிகள் பரிசுகள் வேறு யாருமே எந்த சயின்டிஸ்ட்டும் அடையல இது வரைக்கும். எம் எஸ் சுவாமிநாதன் பஞ்சத்தை போக்கியிருக்காருப்பா, எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்நாடு இப்போ சொல்லுங்கள், தமிழன் சொல்லுங்கள், அது பெருமைக்குரிய விஷயம்.
மிக மிக பெருமைக்குரிய விஷயம். எஸ்பெஷலி வெஜிடேரியன் எப்படி அவங்க தானாகவே போகிறாங்க, அறிவு அவங்கள என்ன அழைச்சிட்டு போகுது, யார் அழைச்சிட்டு போனா அவங்கள அந்த ஸ்டேஜுக்கு, யார் அழைச்சிட்டு போனா, அறிவு அழைச்சிட்டு போச்சு. நீ இருக்க வேண்டிய இடம் இங்கே இல்லைப்பா, வா நான் உன்னை அழைச்சிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டு போச்சு. விஷ்ணு போல அக்னி போல அப்படி இந்த ஆத்மா சேத்தனன் சரீரம் என்ற ஆத்மாவை அனாவாத்மாவான சரீரத்தை தானென மயங்கொண்டு தன்மயப்பட்டு அனுப்பிரவேசித்தான். இந்த சரீரத்தை என்னுடைய பொருள் நினச்சி உள்ளே நுழைந்தான். அப்போ உன் நுழையிறான்னு சொன்னால் அப்போ இன்னொரு பொருள் இருக்குல்ல, வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிறோம், வீடு இன்னொரு பொருள் தானே. அது மாதிரி சரீரங்கிறது சித்தாபாசம், அதுக்குள்ளே சித்து நுழைந்தது. அதனிடத்தில் உள்ளவன் போல காணப்படுகிறான். அதன் அளவை குறிக்கின்றார். லோமங்கள் முதல் என்பதாதியால் நகம் வரைக்கும் முடி வரைக்கும் நக்கசிக்கு வரணும்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். நக்கன்னா கால் நகம், சிக்கன்னா தலை உச்சி, இன்னொன்று முடி, உச்சி முடி, நக்கசிக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அனாவாத்மாவாகிய சரீரத்தினிடத்து ஜீவனுக்கு அனாதி பந்தரூபமான ஆத்ம புத்தி இருக்கின்றது என்பது கருத்து. இதெல்லாம் விடுங்க. சொப்பனம் சுளுத்தி ஜாகரணம் என்ற மூ அவஸ்தைகளிலும் பிராணாதிகளுக்கு வேறான ஆன்ம தத்துவத்தை நிரூபித்து என்னன்னா சொப்பனம் ஜாகிரதம் சொப்பனம் சுசுத்தி காரணம் எல்லாத்தையும் தாண்டி பிராணாதிகளுக்கு வேறான ஆன்ம தத்துவத்தை பிராணன் இதெல்லாம் கடந்து ஆன்ம தத்துவத்தை மெய்ப்பொருள் இதானே இவர் சொல்லாதது, பாலாக்கி சொல்லாதது, அஜாத சத்ரு சொல்கிறது. சரீரத்தில் விசேஷமாக இருதயத்திலும் வியாபித்து இருப்பதாக கேட்போன் புத்தி தெளிவுரைய வேண்டி நிரூபிக்கின்றார். இந்த ஆத்மாவையே ஆத்மாக்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த ஆத்மா இந்த இடத்துல ஆத்மாங்கிறது ரெண்டு ஆத்மா போட்டிருக்கு. ஒரு ஆத்மாவை இந்திரியங்கள் உடம்பை சொல்லுது, ஒரு ஆத்மா உயிரை சொல்லுது, உயிரும் உடம்பும் அப்படி சொல்லுது. இந்த ஆத்மாவையே ஆத்மாக்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த உயிரையே இந்திரியங்கள் பின்பற்றுகின்றன. எப்படி சிரேஷ்டியை தம் இனத்தார் பின்பற்றுவாரோ, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் 10-100 குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஹெட்டுன்னு வச்சுங்க, காட் ஃபாதர். அப்போ அவங்களாம் யாரை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்களை கேட்டு செய்வாங்கள்ல. அது மாதிரி உயிரை கேட்டு உடம்பெல்லாம் வேலை செய்கிறது, அவரை உயிரை எஜமானனாகவும் இந்திரியங்கள்லாம் வேலைக்காரங்களாகவும் வேலை செய்கின்றன அப்படின்னு ஒரு திஷ்டாந்தம். திஷ்டாந்தம்னா எக்ஸாம்பிள். எப்படி சிரேஷ்டி, சிரேஷ்டினா என்னது, அதான் சிரேஷ்டினா யார், ஹெட்டு, சிறந்தவங்க, வாழ்ந்தவங்க, சான்றோர். சான்றோர்னு என்னது, இவங்க ஜெயித்தவங்கன்னு அர்த்தம். ஜெயித்ததுக்கு இவங்க தான் சான்று. அவங்க எப்படி ஜெயிச்சிருப்பாங்க, ஒரு அறிவை ஜெயிச்சிருப்பாங்க. அறிவு எங்கே இருக்குது, வேதத்தில் இருக்குது. ஒரு அறிவு ஃபிலாசபி தானே அறிவு. அறிவுங்கிறது என்ன, ஃபிலாசபி. உன்னோட சித்த வழி நடத்துது, எங்கே வழி நடத்துது, சத்துக்கு வழி நடத்துது. சத்து தான் மெய்ப்பொருள். அதை அடைஞ்சினா அங்கே நீ இல்லறமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்றாயிடும். ஒரே ஃபார்முலா தாங்க ஜெயிக்கிறதுக்கு, ஒரே ஃபார்முலா முன்னாடியே சொல்லியிருக்கேன், 1000 ஆடியோக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஃபார்முலா தான். அது எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், அது பேட்மிண்டனாக இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ஜெயிக்கிறவனுக்கு ஒரே ஃபார்முலா தான். அது இங்கே பேச முடியாது, இப்போ பேச முடியாது, அந்த போகும்போது பேச. எப்படி சிரேஷ்டி தம் இனத்தாருடன் புசிக்கின்றான், ஒரு ஹெட்டு தன்னுடைய இனத்தாரோட ஒரு கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் தன் இனத்தாரோடு புசிக்கின்றான். எப்படி சிரேஷ்டியை தம் இனத்தார் பின்பற்றி புசிக்கிறார்கள், புசிக்கிறார்னா சுவைக்கிறது, சாப்பிட்றது, அனுபவிக்கிறது எல்லாம். இப்படியே இந்த பிராக்யனாகிய ஆத்மா இந்த ஆத்மாக்களை பின்பற்றி புசிக்கிறான். இந்த ஆத்மாவான சித்தானது இந்திரியங்களை வச்சு இந்த உலகத்தை புசிக்குது. இந்த ஆத்மாக்களும் ஆத்மாவையே பின்பற்றி புசிக்கின்றன. இந்த இந்திரியங்களும் ஆத்மாவையே புசிக்கின்றன. அதுக்கு சாமிக்கு தொண்டு செய்யும்போது நமக்கு எப்படி இருக்குது, சாமிக்கு பணம் கொடுக்கும்போது எப்படி இருக்குது,
சுவாமிக்கு பொருள் வாங்கி கொடுக்கும்போது எப்படி இருக்கு, எப்படி இருக்கு அது, எப்படி அதான் ஆச்சரியமாக இல்லை. உங்கள் பொருளை உங்கள் காசை உங்கள் நேரத்தை இறைவனுக்கு கொடுக்குறீங்க, அவரை நீங்கள் பார்த்ததில்லை, அவரை நீங்கள் பிடிச்சதில்லை, அவரை கேட்டதில்லை, இந்த போராடி பொறுக்கி புள்ளைங்களுக்கு எதுக்கும் தென்பட மாட்டுறாரு, கண்ணை மூடி இருந்தாலும் தியானம் பண்ணாலும் வரமாட்டுறாரு, ஆனால் அவரோட பிரியம் இருக்குது. இதுதான் நம்ம கல்ச்சர். இந்த சூக்ஷ்மம் தெரியாதவன் புத்தியிலே நிற்கிறான், அவன்லாம் புத்தரை ஃபாலோ பண்ணுவான். நீங்கள் பாருங்கள், சில பேர் வீட்டில் புத்தர் செலவு வச்சுருப்பான், அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அங்கே என்ன அல்லன்னு அர்த்தம், சத்து இல்லைன்னு அர்த்தம், அழகாக இருக்குன்னு வச்சுருப்பான். வேறு அவனுக்கு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுருக்கானே தெரியும், அர்த்தம் தெரிஞ்சு வச்சானா இதுதான் அர்த்தம். ஏன்னா ஆத்மாவை பற்றி அவரால் பேச முடியல, தெய்வத்தை பற்றி பேச முடியல. ஒன்றில் நிற்கிறான், ஒன்றில் எதில் நிற்கணும், சத்தில் நிற்கணும்ப்பா. சத்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. அதுக்கு தான் அதை எழுதினோடனே உடனே ஃபார்வேர்ட் பண்ணேன். கீழே இந்த மூணு லைன் இன்றைக்கி எழுதினது, அது ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது, கீழே எழுதினது அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டேன். சிந்திப்பீங்களான்னு பார்க்குறேன். சிந்திச்சுட்டு கதை கேட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடாதீங்க, எனக்கு இன்னும் அனுபவமே வரமாட்டுது அப்படின்னு சொல்கிறீங்கள. அதுக்கு தான் அந்த நேசிக்கிறேன் கதை சொன்னது, அது ரொம்ப இம்ப்ரெஸ்டு. நிறைய பேர் இம்ப்ரெஸ்டு, நிறைய பேர் இம்ப்ரெஸ்டு. இப்போ என்ன ஆச்சு, இது புரியுதா? எல்லா இந்திரியங்களும் உறவினரில் யார் சிரேஷியாக இருக்காங்களோ, சிரேஷ்னா அது சிரேஷ் மார்க்கத்தில் ஜெயித்தவங்க. சிரேஷ் பிரேயஸ்னு ரெண்டு மார்க்கம் இருக்குல்ல, பிரேயஸ்னால் உள்ள இல்லறத்துக்குள்ளே நுழையிறது, இல்லறத்தை நுழைஞ்சு கரை கண்டுறாங்கல்ல, அப்புறம் மேன்மையான இறைவனை தேடணும்னு நினைக்கிறாங்களே அவங்க சிரேயஸ். ஆரம்பத்திலே சிரேயஸ் போக முடியாது, நேராக போனால் சன்னியாசம், அது மாதிரி போகக்கூடாது, போகவும் வேண்டாம். வேதமும் அதை அங்கீகரிக்கலை நேராக போகிறத. அவனால் இங்கே இருக்க முடியாதுங்கிறப்ப அவன் போய் தான் அவன் இல்லைனா அவன் உயிரோடு இருக்க மாட்டான், அது வேறு கேட்டகரி. உள்ள பிரவேசம் பண்ணி தான் என்ன பண்ணணும், கரையை கடக்கணும், கடலை கடக்கணும். சம்சாரா சாகரம், சம்சாரம் கடல் பற்றி அமைதியாகிட்டான் என்னாச்சு. இந்த ஆத்மாக்களும் ஆன்மா ஆத்மாவையே பின்பற்றிக்கணும். ஆத்மாங்க இப்போ இந்த இடத்துல இந்த இந்த மாதிரி எழுதியிருந்தா எல்லாருக்கும் குழப்பம் வந்துருக்கும், குழப்பம் வந்துருக்குமா என்ன. ஆத்மாக்கள் என்ன, இத்தனை ஆத்மாவாக இருக்குது, ஒரு ஆத்மா தான் இருக்குது. அவர் இருக்கிறத அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டார், எதுக்கு நமக்கு வம்புன்னு. நமக்கு அது புரியுது, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த ஆத்மாவையே முடிச்சிடலாம், தமிழ் தமிழ் முடிச்சிடலாம், நாளைக்கு மந்திரம் வரும். இந்த ஆத்மாவையே அகந்தை மமதைகளுக்கு வசப்பட்ட சைத்தன்யத்தையே ஆத்மாக்கள், அவனால் ஆத்மாவென மயங்கப்பட்ட சரீர இந்திரியாதிகள் பின்பற்றுகிறார்கள். அவனது சைத்தன்யத்தை தனதாக ஏற்று அனுபவிக்கின்றார்கள். அதற்கு திஷ்டாந்தம் எப்படி என்பதாதியால் காட்டுகின்றார்கள். சேஷியை குடும்பத் தலைவனை தம் இனத்தார் அவனால் என்னுடைய என்னுடையவரென மமதைக்கு விஷயமாக்கப்பட்டவர். ஜெயிச்சிட்டானா எங்கள் சொந்தக்காரன் சொல்லுவான்னு சொல்ல மாட்டான், ஜெயித்தவங்களெல்லாம் என்ன சொல்லுவான், எங்கள் சொந்தக்காரங்கன்னு. இப்போ யோகி ஆதித்யாவா யூபி சிஎம்மு, அவர் தமிழ் பரம தமிழ் வம்சாவளியாக சொல்கிறாங்க, கேள்விப்பட்டேன். வேதாந்த ஞானம் தெரியும், ஈஸியாக போயிட்டார். பார்க்குறீங்களா நிற்கிறது நடக்கிறதெல்லாம், அவர் தனி கல்ச்சராக இருக்கார். அவர் இருக்காரா இல்லையா பாருங்கள், மேடையில் கூட பாருங்களேன். தம் இனத்தார் அவனால் என்னுடையவரென நமதைக்கு விஷயமாக்கப்பட்டவர், பின்பற்றுவார்கள் அவன் சுகதுக்கங்களை கலந்து அனுபவிக்கின்றவர்கள். சித்து இந்திரியம் இதெல்லாம் பற்றி இது இந்த இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணுது, புரியுதா இது சொல்லுது, புரியுதா? ஆமாம். இனத்தாருக்கு இந்த சொந்தக்காரவங்கள்லாம் அந்த சிரேஷ்டி வந்து துக்கப்பட்டால் இவங்கெல்லாம் துக்கப்படுவாங்க, அவர் சந்தோஷம் பண்ணால் இவர் ஏன் சந்தோஷப்படுவாங்க, அவர் நல்லா வழிகாட்டினா இவங்கெல்லாம் வழியை பின்பற்றி போவாங்க. அது புரியுதில்ல. இன்னொன்று கூட எடுத்துக்கலாம், நீங்கள் தொண்டன் தலைவன் கூட எடுத்துக்கலாம், குடும்பத்தார் இனத்தார்னு எடுத்துக்கலாம். சேஷ்டி தலைவன் தம் இனத்தாருடன் புசிக்கின்றான், தாம் அடைய வேண்டிய அறம்பொருள் இன்பங்களை
தம் இனத்தாருடன் மற்றவருக்கு பங்கேற்று புசிக்கின்றான், அனுபவிக்கின்றான். எப்படி சிரேஷ்டியை தம் இனத்தார் பின்பற்றி புசிக்கிறார்கள்? இந்த உபமானத்தால் பொருள்களுக்குடையவன் ஒருவனாயினும் அவன் அப்பொருளை அடைய வேண்டி இன்பத் துன்பங்களுக்கும் மற்றவருடன் கலந்தே பாதியப்படுவது போல இவ் ஆன்மாவும் இவ் ஆத்மா இவ் அனாத்மாக்களே ஆன்மாவென மயங்கி தாம் அடைய வேண்டிய பரமசுகத்தை அவருக்கு பங்கிட்டு அவர் இயல்பான துன்பத்தை தானே பங்கிட்டது அனுபவிக்கின்றான் என்பது. இப்போ குடும்பத்துக்காக குடும்பத் தலைவன் சுகதுக்கங்களை என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்குவாங்க. இப்போ குடும்பத்தில் குழந்தைங்கள உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுவாங்க? இவங்க வருத்தப்படுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு சரியில்லை ஆக வேண்டியதெல்லாம் செய்வாங்களே. அந்த மாதிரி தான் இந்திரியங்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நல்லதுக்கும் சுகதுக்கங்களுக்கு சித்தானது ஏன் அதோட கனெக்ஷன் வச்சுருக்கிறதுனால. சித்து ஆத்மா அசங்ககன்னு சொல்ல முடியாது. ஏன் சித்து தொடர்பு கொள்ளுது, சங்கக சத்து அசங்கக. சத்து வேறு யாருக்கூடையும் சேர்றதில்லை, சித்தோடு தான் சத்து சேருது. சத்து சேரக்கூடிய ஒரே பொருள் சித்து தான், சித்து சேரக்கூடிய பொருள் பல. அது புரியுதா? இங்கே ஆத்மா எனக்கு ஒருமையில் குறிக்கப்பட்டவன் சேத்தனன், ஆன்மாக்கள் என்று பன்மையில் குறிக்கப்பட்டது சரீர இந்திரியங்கள் எழுதிட்டார். அனாத்மாக்கள் அதெல்லாம் அனாத்மா, இந்திரியங்கள்லாம் அனாத்மாக்கள் ஜடம். அவனா அந்த அனாத்மாக்களில் ஆத்மாவென்று இவனுக்கு உண்டான வியர்த்தமான பற்றியவிற்கு ஆத்மாவென்ற விவகார ஹேத்துவாம் என்பது இதனால் சொல்லப்படுது. என்னென்னா ஆத்மா தன்னை ஆத்மா தனக்கு ஆனந்த ஸ்வரூபம் அறிவு ஸ்வரூபங்கிறதெல்லாம் மறந்துட்டு நான் யார் கூட சேர்ந்துக்குது, இந்திரியங்களோட சேர்ந்துக்கிட்டு துக்கப்படுது. ஏன்னா அதுவும் நானும் ஒன்று நினச்சிருச்சு, அந்த அளவுக்கு சேர்ந்துடுச்சு. இப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்ட என்ன சொல்கிறீங்க? உங்கள் பேர் என்னன்னு கேட்ட என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறீங்க? உடனே பேரை சொல்லுவீங்க இல்லை உங்கள் தொழிலை சொல்லுவீங்க? ரெண்டும் நீங்களானா இல்லை. ஏன் அந்தளவுக்கு நீங்கள் ஒன்றிட்டீங்க, பாத்திரத்தோடு ஒன்றி நடிக்கிறீங்க? இங்கே டாக்டர் மாதிரியும் இன்ஜினியர் மாதிரியும் ஐடி டிபார்ட்மெண்ட்டு மாதிரியும் ஃபார்மசிஸ்ட் மாதிரியும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரியும் பிஸ்னஸ் மாதிரியும் கோப்பி அடிக்கிறவன் மாதிரியும் என்ன பண்ணுறீங்க? ஏன்ப்பா என் யாரை சொன்னேன்? உங்களுக்கே தெரியுதா? உங்களுக்கே தெரியுது, நான் ஒன்றுமே சொல்லலை. அதனால் அது என்னது, அதெல்லாம் என்னது, ஒண்டிட்டோங்க, பாத்திரத்தோடு ஒண்டிட்டோம் நம்ம. அதனால் சின்னதாக எறும்பு கடித்தாலும் எறும்பு கடிச்சின்னு ஒரு மணி நேரம் சொல்லிட்டு இருப்பான். ஒரு மரவட்டை இப்படி போதுனா என்ன பண்ணுறோம்? பள்ளி தலைக்கிட்டே விழுதுனா என்ன பண்ணுறோம்? எல்லாம் ஜெர்க்காகிறமா இல்லையா? ஏன் ஒன்றிட்டோம்? ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது, பள்ளி தானே. நீ என் மேலே உழு, தலையில் உழு. ஏன் இது நாள் வரைக்கும் எவ்வளோதோ வாசனைகள் சேர்த்து வச்சுருக்கோம், அதனால் நம்ம பண்ண முடியாது. இன்னும் ஒரு மந்திரம் இருக்குது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் மந்திரங்களையும் நாளைக்கு பார்க்கலாம், கரெக்டாக வரும். கூட்டி கழிச்சு பாருங்கள், இதுக்கு மேலே வேகமாக போனால் நியாயம் இல்லை, அதனால் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறேன். இன்றைக்கி என்ன தேதி? தப்பு தப்பாக சொல்லு. அருணாச்சலசிவ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 ேர் முருகன் சரே.